ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா, கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. நல்ல அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட். ஸோ மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, நல்ல குளிராக சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே கார்டனில் பூக்களெல்லாம் பூக்கவும் பார்க்க மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இருக்கிற கனகாமர செடியை பற்றி பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கனகாமர செடியிலே நல்லா டார்க்காக பூக்கக்கூடிய கனகாமர செடி. ஓகேவா? நல்ல அழகாக இதில் பூ சீசனுக்கு இல்லைங்க, எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இது ஒரு கனகாமர செடி. இதுவும் நான் 20 லிட்டர் வாட்டர் கேனை தாங்க வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த செடி என்கிட்ட ஒரு 4 வருஷமாக இருக்குதுங்க. இந்த செடியை நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரிம் பண்ணி வளர்த்து வச்சுருப்பேன். பூத்து முடிஞ்ச உடனே ட்ரிம் பண்ணிவிடுவேன். ட்ரிம் பண்ணிட்டேன்னா திருப்பி அது அழகாக திரளுக்கு தளர்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலருங்க. எல்லோ கலர் ரொம்ப தேடி 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 கிடைக்காமல் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி ஒரு 3 வருஷம்தாங்க எனக்கு இந்த எல்லோ கலர் கிடச்சிது. ஆனால் ரொம்ப குட்டி செடியாக 10 ருபீன்னு வாங்கி வச்சேன் எங்கள் லோக்கல் நர்சரியில். ஓகேவா? இந்த மாதிரி இந்த இதுங்களெல்லாம் நம்ம பூத்து முடிஞ்ச உடனே எடுத்துடணுங்க. எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் வரும், புதுசாக நிறைய மொட்டுக்கள் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லோவில் பொதுவாக விதைகள் வர மாதிரி தெரியலை. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது. விதைகள் அவ்வளோவா இல்லை, ஆனால் அந்த விதைகள் இந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் என்னென்னா அதில் விதை உள்ளே வந்து அந்த இது இல்லைங்க, குருந்து இல்லை. ஸோ கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் விதை மூலம் பரவக்கூடிய ஒரு செடிங்க. ஸோ நீ அது வந்து என்ன ஆகும்னா, வெடித்து விதை எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் வந்து அந்த செடி வந்து முளைக்கும். ஓ, அந்த மாதிரி. பட் ஒரு செடி இருந்தாலும் நமக்கு நிறைய செடி உருவாகிடும். நம்மளே உருவாக்க வேண்டாம், அவங்களே உருவாக்கிப்பாங்க, இடங்களை ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணிப்பாங்க. பட் நல்லாயிருக்குங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதை கட்டி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட இது அப்படி இப்படின்னு அனலைஸ் பண்ணி ஏன்னா இது என்ன தேனு ஃபைனலி சொல்லியிருக்காங்கன்னா, இது கொம்பு தேனு சொல்லியிருக்காங்கங்க. நான் ஃபாரஸ்ட்லேருந்து இருக்கிறவங்கள கேட்டேன், அவங்க சொன்னாங்க இது மலை தேனி கிடையாது, மலை தேனி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம், இது வந்து கொம்பு தேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேன் இது வந்து போகாது, தேன் கட்டிட்டு தான் போகும், நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தேனை இதை களைச்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று, அதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா பெருசாக கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆனால் அது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு விசாரித்தப்போ சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் தைரியம், இப்போ கொஞ்சம் தைரியங்க. பார்த்திங்களா, நல்லா பெருசாக இப்போ கூடு கட்டியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி பூக்கு கீழேயே அவங்க தேன் கூடு கட்டியிருக்கனால இப்படியே தேனில் இங்கே தேனை குடித்து அங்கே சேகரிச்சிருவாங்க அவங்க. ஓகே, ஃபைன், வாங்க. அப்புறம் என்கிட்ட இருக்கிறது 2 கனகாமரம் பார்த்தோமா. இன்னொரு கனகாமரம் என்ன அப்படின்னா, இதுவும் அதே தாங்க. இது என்னென்னா அந்த செடியிலேருந்து குச்சி ஒடிச்சு வச்சு வளர்ந்த இந்த செடி. இதுவும் 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க நான் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குங்க. அதுலேருந்து ஒடிச்சு வச்ச செடி இது. இவங்களும் நல்லா பூக்குறாங்க. ஓகே, இந்த கனகாமரம் பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது இந்த கனகாமரத்துலேயே லைட் கலரில் பூக்கும் இல்லையா, அந்த நாட்டு கனகாமரம், அந்த கனகாமரம் இந்த செடி. இது கொஞ்சம் வெயில் படாததுனால அப்படியே நிற்கிது. எதுவும் பூக்கும், எப்போவாது ஒரு பத்து பதினஞ்சு பூ பூக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட ஒயிட் நாவலில் பூ வந்திருக்கு பார்த்திங்களா. ஒயிட் நாவலில் பூ வந்திருக்குது பார்த்திங்களா. ஓகே, இப்போ அடுத்து என்கிட்ட இருக்கிறது இன்னொரு கனகாமரம் என்ன அப்படின்னா, க்ரீன் கனகாமரங்க. ஸோ இது நிறைய பேர் நம்ம சின்ன பிள்ளையில வேலி ஓரங்களில் ரோடு ஓரங்களெல்லாம் இந்த க்ரீன் கனகாமரத்தை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கனகாமரம் எங்கேயுமே நம்ம பார்க்குறது இல்லைங்க. இந்த காட்டு பக்கம் ரோட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கனகாமரம், எல்லோ கலர் இந்த மஞ்சள் முள்ளு கனகாமரம் தாங்க நிறைய இருக்கும்னு நிறைய இருக்கும் வேலி ஓரம். நாங்கள்லாம் ஸ்கூல் போகிற நேரத்தில் பறித்து வச்சுட்டு கூட போயிருக்கிறோம்.
ஓகேவா? ஆனால் இப்போ இந்த கனகாம்பரம் வகைகள் வந்து சுத்தமாகவே அழிஞ்சு போயிருச்சிங்க. ஸோ இந்த எல்லோ முள்ளு கனகாமரம் கூட ரொம்ப ரேர். முந்தியெல்லாம் எல்லார் வீட்லேயுமே கூட அந்த எல்லோ கலர் கனகாமரத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அதாவது முள்ளு கனகாமரத்தை, நான் இந்த கனகாமரம் சொல்லலை, முள்ளு கனகாமரத்தை சொல்லிகிட்ருக்கிறேன். அதே இதில் ஒன்று க்ரீன் கலர் கனகாம். இதெல்லாம் யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்கங்க, தெருவோரமாக அது வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போது நம்ம காசு கொடுத்து இந்த கனகாம்பர கலெக்ஷன்ஸ்கெல்லாம் வாங்கி வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு போகுதுங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு இனம் தாங்க இந்த க்ரீன் கலர் கனகாம்பரம். ஆனால் இது நான் காசு கொடுத்து வாங்கலை, இது நான் சுட்டுட்டு வந்தது. இங்கேனா வழியில் ஒரு வீட்டு வாசலில் இந்த செடி நின்றுட்டு இருந்ததுங்க. அதிலிருந்து வேரோடு பிடுங்குன்னா அது வரல, அந்த வேருக்கு கீழே ஒரு ரெண்டு குச்சி ஒடிஞ்சு வந்தது. பட் இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட திருடினதனமோ திருட்டு தான். பட் கடவுள்கிட்ட, கடவுளே இது எப்படியாவது அது சர்வே ஆகி வளர்ந்துடணுன்ட்டு வேண்டினேன். ஸோ திருட்டு பொருள் தான், தப்பு தான், ஆனாலும் அது அழகாக வளர்ந்துருச்சு. ஆனால் ஒன்று கேட்டுக்கு வெளியில் சவுரோரமாக இருந்தால் தாங்க பறித்தேன், அதனால் அது ரோடுன்னு கூட சொல்லலாம். பட் அழகாக இருக்குது இல்லையா, சூப்பராக இருக்குது. அது நல்ல திளிர் வந்து இப்போ இந்த இடம் மொட்டு வந்து இப்போ அழகாக அது பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் ரீபாட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பண்ணு ரெண்டு செடி, இதில் ரெண்டு குச்சி எடுத்துகிட்டு வந்தேன், ரெண்டுமே நல்லா சர்வே ஆகி வளர்ந்துருச்சுங்க. அதில் ஒன்று தான் இது, இன்னொரு இது. ஓகேவா? அப்புறம் இது வந்து நாலாவதா. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஊசி கனகாமரம், ஊசி கனகாம்பரம் இது பார்த்திங்கன்னா விதை போகிற இடம்லாம் இதுவும் அப்படி தாங்க. நமக்கு ஏதாவது ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க, டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க, இதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு இது வைக்கலனாலும், தலையில் வைக்கலனாலும் இது செடியில் பூக்கும்போது நிறைய அழகாக ஆரஞ்சு கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதோட ஏன் இதுக்கு ஊசி கனகாம்பரம்னா, இதோட காம்பு பார்த்திங்கன்னா மற்ற கனகாம்பரத்தோடு கொஞ்சம் டிஃபராக இருக்கும். மேபி அதனால் கூட இது ஊசி கனகாமரம்ன்ட்டு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, அதனால் நீட் நீட்டாக இப்போ இருக்கும். மற்ற கனகாமரத்துக்கு இவ்வளோ நீட்டு காம்பு இருக்காது, இது காம்பு தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். பூ சின்னதாக இருக்குங்க, நல்ல ஒரு அழகு கலர் ஆனால் பார்த்திங்களா. ஸோ இது தாங்க என்கிட்ட இருக்கிற கனகாமரத்தோட கலெக்ஷன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அழகழகான, இதெல்லாம் மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க, நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி நல்ல ஜாலியாக வாங்கி இந்த கனகாம்பர செடியை வளர்க்கலாம். ஓகேவா? விலையும் ரொம்ப கம்மி தாங்க, 10 ரூபீஸ் தாங்க இந்த கனகாம்பர செடியெல்லாம் நர்சரியில். ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் இந்த தகவல் மற்றவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷனில் போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, ஆல்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களோட லைக்ஸு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே நம்மளோட அடி நீத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டே டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். மலஸ்டோமியா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஹாவ் அ நைஸ் டே.